ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற தோட்டத்தை சுற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். நம்மளோட சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு, இன்னும் கலந்துக்காதவங்க கலந்துக்கோங்க. எங்களோட வீட்டை சுற்றியும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்துலலாம் நேச்சுரலான தோட்டம்லாம் இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். வாங்க சுற்றி பார்க்க போகலாம். நல்ல பச்சை பசுமையாக இருக்குங்க, ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், வீட்டை சுற்றியுமே தோட்டம் இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட வீடு. ஹோம் டூர் போட்டிருக்கேன், எம்டி ஹோம் டூர். இன்னும் பார்க்காதவங்க பாருங்கள், எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். வீட்டை சுற்றியும் வீட்டுக்கு பேக் சைடெல்லாம் தோட்டம் இருக்குது. ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது, என்ன தோட்டம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு ஒட்டின மாதிரியே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஒரு காலி இடம் தான். அதுக்கு பேக் சைடில் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பேக் சைட்லேயும் கொஞ்சம் மரம்லாம் இருக்குது. நிறையா தென்னை மரம் இருக்குது இங்கே பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், நல்லா காற்று விசு விசுன்ட்டு வரும். நாங்கள் இங்கே ஃபோட்டோஷூட்லாம் எடுத்திருந்தோம் ஃபங்க்ஷன் அப்போ, ரொம்பவுமே நல்லா இருந்தது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரம் தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் இது உள்ளே வந்து இறங்கி போக முடியல, ரொம்பவுமே அந்த ஹைட்டாக இருந்தது. அதனால் இது குட்டி குட்டியான வாழை மரம். இதெல்லாம் அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைப்போ கட்டுவோம்லைங்க, அந்த மாதிரி வாழை மரம். இந்த குட்டை வாழை மரம்னு சொல்லுவாங்க. இந்த வாழை மரம்லாம் வந்து பெருசாகாதுங்களாமா, இப்படியே தான் இருக்கும். இதில் வந்து காய் எதுவுமே வைக்காது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு இங்கேருந்தே இங்கே நிறையா வயல்லாம் இருக்குது. அப்படியே தண்ணி பாய்ச்சிற மாதிரி ஒரு இதில் தண்ணி மாதிரி வந்துட்டு இருந்தது. ரொம்பவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இங்கெல்லாம் குட்டி குட்டி கரும்பு இருக்குது, குட்டி குட்டி கரும்பு செடி மாதிரி இப்போ தான் வந்துட்டுருக்கு. ரொம்பவுமே இல்லாமல் கொஞ்சமான இடத்துல மட்டும் அது இருந்தது. அதிகமாக வந்து தென்னை மரம் தான் இருக்குது இங்கெல்லாம். இது உள்ள அந்த நீர்வீழ்ச்சி மாதிரி அழகாக ரெண்டு ஸ்பீடும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த மட்டை தென்னை மரத்துலேருந்து விழுகிற அந்த தோ அதோட இலையெல்லாம் பறித்து வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டி வந்து அதில் தொடப்பம்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொரு வீடியோவில் அவங்கள நான் எடுத்து போடுற இருந்தாங்கன்னா அவங்க எப்பயுமே இங்கே தான் இருப்பாங்க. வந்துட்டு அந்த மரத்தில் இருக்கிற இதில் சருகுலேருந்து தொடப்பம்லாம் இது பண்ணி கட்டிகிட்டு போவாங்க. சுற்றியுமே இந்த தான் இருக்குது. அப்புறம் இது வந்து புங்கை மரம், இது வந்து கரெக்டாக தெரில என்ன மரம்ன்ட்டு. இங்கே நானும் என் சிஸ்டரும் நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தோம், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, இறங்கி போகலாமா அப்படின்ட்டு. ஆனால் ஹைட்டாக இருக்கங்காட்டி போகலை. இந்த சைடு இப்படி தான் இருக்குங்க, நம்ம அப்படியே அந்த சைடு போய்க்கலாம். இன்னும் நாங்கள் அந்த சைடு உள்ளே வரைக்கும் போனதில்லை. வீட்டுக்கு பேக் சைடும் வந்து தென்னை மரம் தான் அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு இதெல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குது, நம்ம ரைட் சைடு சைடு போகலாம். அப்படியே இங்கேருந்து அந்த சைடு போய்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா காலையிலலாம் ரொம்பவுமே காலையில் ஈவினிங் டைம்லலாம் மயிலெலாம் வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அந்த மயிலெலாம் இருக்கிறதெல்லாம் காட்டுறேன். அப்படியே நம்ம அந்த சைடு போயிட்டுருக்கோம். இங்கே கட்டட வேலைலாம் ஆகிட்டுருக்கு, நிறையா வீடெல்லாம் எழுப்பிட்டுருக்காங்க. சேம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு, சேம் எங்கள் வீட்டோட கொஞ்சம் மாடல் வேறு மாதிரி வீடு வந்து எழுப்பிட்டுருக்காங்க. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு. நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே தான் பேசினேன், ரொம்பவுமே அந்த சவுண்டாக இருந்துன்ட்டு வாய்ஸ் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் வாய்ஸ் கொடுக்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா சுற்றியுமே ஆப்போசிட்டில் எல்லாமே மரங்கள் தான் இருக்குது. இங்கே வந்து வேலை வந்து ஆயிட்டுருக்கு. இங்கே வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கான திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பலாப்பழ மரம்லாம் இருக்குது. இதுவும் தென்னை மரம் தான். தென்னை மரத்துலேருந்து காற்று நல்லா சூப்பராக அடிக்குங்க. இதுதான் வந்து பலாப்பழ மரம். இங்கே ரெண்டு மூணு பலாப்பழம்லாம் இருந்தது. அந்த பிளேஸில் தான் அதிகமாக மயில் வரும். ஒரு 10 மைல் போல் ஒரு குட்டி குட்டியாக தெரியும். தூரத்துலேருந்து பார்க்க கோழி மாதிரி தெரியும், ஆனால் சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் போய் பார்த்தா இந்த சைடு எல்லாமே கரும்பு தோட்டம் தாங்க. வீட்டுக்கு பேக் சைடுக்கு சைடாக இதுக்குள்ளே நம்ம இறங்கி போகணும். அப்படியே நம்ம இந்த சைடு போயிட்டுருக்கோம். இங்கே நிறையா மரம் இருக்குது. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே தென்னை மரம் தாங்க இருக்குது. தென்னை மரம், தென்னை குருத்து. இது வந்து மாமரம், இன்னும் மாங்காய் எல்லாம் வரல, அந்த சீசன் இல்லாதங்காட்டி மாமரம் மட்டும் இருக்குது. அதுக்கு கிட்டத்தில் ஒரு மரம் வளைஞ்சிருக்கு, என்னன்னு தெரியல, புதுசாக இருக்குது. இங்கே சுற்றியுமே அதிகமாக வந்து எல்லாமே தென்னை மரம் தாங்க இருக்குது. அதுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் வேறு மரம்லாம் வச்சுருக்காங்க. கொய்யா மரம், ஆனால் கொய்யா மரத்தில் கொய்யா பழம்லாம் இல்லை, கொய்யா மரம் மட்டும் இருக்குது. அப்படியே நம்ம அந்த சைடு கீழே இறங்கி போகலாம். நாங்களும் இன்னும் மேலே அப்படி தான் பார்த்துருக்கோம், உள்ளே இறங்கி போனதில்லை. இந்த சைடு எல்லாமே கரும்பு தாங்க. கரும்பு வந்து நட்டுருக்காங்க, இன்னும் வந்து விளைச்சலுக்கு அறுவடைக்கு பண்ணுற அளவுக்கு வரலன்னு சொன்னாங்க. பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க
இன்னும் நல்லா அது விளைஞ்சு வரணும், இப்போ தான் நட்டுருக்காங்க அறுவடை முடிஞ்சு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே வந்து நல்ல ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வயல்லாம் இருக்கும், அதுக்காக தான் இறங்க போகிறோம். நாங்கள் போயிட்டுருக்கோம், கீழே இறங்கி போகணும். ரொம்பவுமே ஹைட்டாக இருந்தது, ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, நாம்ளாம் ஜம்ப் பண்ணி தான் போகணும் அது மாதிரி இருந்தது. ரொம்பவுமே ஹைட்டாக இருந்தது. அது இறங்கிட்டு உள்ளே போய்க்கலாம், இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். இது சூப்பராக இருக்குது இது உள்ளெல்லாம். நானும் என் சிஸ்டரும் தான் உள்ளே போயிட்டுருக்கோம். நல்லா இருந்தது, நம்மளுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் சமைச்சு இந்த மாதிரி இடத்துல சாப்பிட்டா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். காற்று விசு விசு சூப்பராக இருந்ததுங்க. இங்கே வந்து ரொம்பவுமே சூப்பராக இந்த இடத்துல வந்து மாமரம் இருக்குது, அதுக்கப்புறம் சப்போட்டா மரம் இருக்குது. உள்ளெல்லாம் குட்டி குட்டியான மரம்லாம் நட்டிருக்காங்க. அப்புறம் இங்கேருந்து தண்ணி பாய்ச்சறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது, தண்ணி வந்து பாய்ச்சிட்ருக்கு. இங்கே ஒரு பம்ப் செட் மாதிரி இருக்குது சின்னதாக, அதுலேருந்து தண்ணி இங்கெல்லாம் ஏதோ நட்டிருக்காங்க, நாற்று நட்டிருக்காங்க புதுசாக. கருவேப்பிலை மரம் இருக்குது, அதுக்கப்புறம் வாழை மரம் இருக்குது. அப்படியே உள்ளே போகலாம். இங்கே எல்லாமே தென்னை மரம் தாங்க. தென்னை மரத்தில் தேங்காயெலாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, நிறையா மரத்தில் இல்லை. அவங்கெல்லாம் வந்து வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க. இது உள்ளே தான் போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு தோட்டம் மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. இதுதான் அந்த மாமரமும் சப்போட்டா மரமும். நல்ல பெரிய பெரிய தென்னை மரங்களாக இருந்தது, அதோட சருகெல்லாம் நல்லா கீழே விழுந்திருக்கு பாருங்கள். அப்படியே உள்ளே நடந்து போகலாம். உள்ளே வந்து நல்லா இருந்ததுங்க. உள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னுமே ஒரு அரை கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே போய்க்கலாம். இங்கே சைடில் எல்லாமே குட்டி குட்டியான மரம் தான் இருந்தது. இங்கே வந்து ஒரு கிணறு மாதிரி இருந்தது, இந்த ஸ்பேஸில் தண்ணி அரைச்சறதுக்காக அந்த இது வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாமே சைடில் எல்லாமே வாழை மரம் தான் இருக்குது. வாழை மரம் அதோட சருகு இது போல் தான் இருக்குது. இங்கெல்லாம் இந்த சைடு ஃபுல்லாகவே வாழை மரம். இங்கே தான் அந்த கிணறு மாதிரி இருந்தது. இங்கேருந்து அந்த மோட்ரு மூலமாக வந்து தண்ணி வந்து பாய்ச்சிக்குவாங்க, அதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்காங்க கிணறு மாதிரி. அதுவாக தன்னால் உருவாகும் அந்த ஊத்துன்னு சொல்லுவாங்க. தண்ணி உள்ளே இருக்குது, ஆழமாக இருந்தது ரொம்பவுமே. அப்படியே நம்ம வேறு சைடுக்கு போய்க்கலாம். இங்கே யாராவது ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்களான்னு பார்த்தோம், இன்றைக்கி யாருமே இல்லை. இல்லைன்னா எல்லா சமயத்துலேயுமே இருப்பாங்க, அந்த நாற்று நடலாம் வருவாங்க. அப்படியே நம்ம உள்ளே வந்து நடந்து போகலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் கரும்பு தான் இருக்குது, கரும்பு தோட்டம் இருக்குது. இங்கேயும் அந்த தண்ணி பாய்ச்சறதுக்கான அந்த பைப் இருக்குது. இங்கேருந்து தான் எல்லா இதுக்கும் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். நானே என் சிஸ்டர் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு நின்றுட்டுருந்தோம். இந்த ஸ்பேஸ் நல்லா இருக்குன்ட்டு நாங்கள் செல்ஃபி எடுத்துகிட்ருந்தோம். ரொம்பவுமே நல்லா இருந்தது இடமும், நல்லா சிறு சிறுன்ட்டு காற்று, கிளைமேட் ரொம்பவுமே நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வயல், இந்த வயல் பார்க்கவே ரொம்பவுமே சூப்பராக இருந்தது, கண்கொள்ளா காட்சி அந்த மாதிரி இருந்தது. நல்லா இயற்கையான சூழலில் சூப்பராக இருந்ததுங்க, நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். சும்மா ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்துருக்கோம், அந்த பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற அப்டேட்டையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு, இன்னும் கலந்துக்காதவங்க கலந்துக்கோங்க.